வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இப்போ ஸோ மச் த பெட்டர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது நல்லா இருக்கும், இப்படி பண்ணா ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அதுக்கு அதனை பயன்படுத்தலாம். உதாரணமா, I expect that you finish this work by tomorrow. If you can do it today, so much the better. I expect that you finish this work by tomorrow. நாளைக்கு நீங்க இதை முடிக்கிறீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் இஃப் யூ கேன் டூ இட் டுடே, இன்னைக்கே இதை முடிச்சிடுவீங்கன்னா ஸோ மச் த பெட்டர், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் அந்த உதவியை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு கூட பயன்படுத்தலாம். இஃப் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஸோ மச் த பெட்டர் ப்ளீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த வேலையை நாளைக்கு முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன், இன்றே நீங்கள் செய்ய முடிந்தால் ரொம்ப நல்லது, பருத்தி புடவை ஆகாச்ச மாதிரி, அதுக்கெல்லாம் இந்த ஸோ மச் த பெட்டர் என்று பயன்படுத்தலாம். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.